ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்டிஆர்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் வந்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் மற்றும் கல்வி செய்திகள் வந்து உடனுக்குடன் அப்லோட் பண்ணிட்டு வரோம் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க பத்தாம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நியூஸ் சிலபஸில் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் இந்த நாலு புக்கு வந்து ஆல்ரெடி வந்து வந்துருச்சு அதே தீம் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு வந்து சோசியல் சயின்ஸும் அப்லோட் பண்ணிட்டாங்க தமிழ் மீடியம் சமூக அறிவியல் புத்தகம் மட்டும் வராமல் இருந்தது அதுவும் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது ஃபஸ்ட் யூனிட் புவியியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட் மட்டும் அவைலபிளாக இருக்குது அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கீழே நான் டெஸ்க்ரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அழகு ஒன்றில் வந்து இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால அமைப்பு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க இதில் பாதிக்கண்டேன் கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரில் இருந்தது தான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் கற்றலின் நோக்கங்கள் அப்படின்னு கொடுத்து மேலே கொடுத்துருக்காங்க அந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து முன்னால் வந்து ஒரு இன்ட்ரடெக்ஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க அடுத்த அறிமுகம் கொடுத்து இந்தியாவோட பரப்பளவு உலகின் ஏழாவது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரிய நாடாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நில அமைப்போட சதுர கிலோமீட்டர் அளவு வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க நிலப்பரப்பு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் உலக இந்தியாவும் உலகமும் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய துணைக்கண்டம் பாகிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் நேபாளம் பூட்டான் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது இந்தியா ஒரு துணைக்கண்டம் அழைக்கப்படுகிறது ஏன்னு கேட்குறாங்கன்னா பாகிஸ்தான் மியான்மர் இந்த நாலு நாடோட பேர் எழுதி இந்தியா துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது எழுதணும் அதுமாரி இதில் புக் பேக் கொஸ்டின் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க பெரும்பாலான அளவுக்கு மாணவர்கள் படிக்கும்போதே என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் உள்ளேருந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாங்கிற அப்படி தான் நீங்களாம் அண்டர்லைன் பண்ணி வச்சு படித்து பழகிக்கங்க ஆரம்பத்திலேருந்தே அதுமேரிக்கையில் வந்து இந்தியா அமைவிடமும் பரப்பளவும்னு கொடுத்துருக்காங்க அந்த அச்சத்தீர்க்க ரேகையை வந்து கீழே அண்டர்லைன் பண்ணி வச்சு அதெல்லாம் ஒன் வேர்டில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மாதிரி குறித்து வச்சுக்கோங்க இந்திய திட்ட நேரம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அந்த திட்ட நேரங்கிறதுலையும் எத்தனை மணி நேரம் எத்தனை தீர்க்க கோடு அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி படி வச்சு படிச்சுக்கோங்க அதுமாதிரி முக்கியமாக வந்து இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுக்குறது எல்லாமே ஒன்வர்டில் கேட்கக்கூடறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆந்திரப்பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகராகும் ஆந்திரப்பிரதேசம் மறுசீரமைப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தலைநகரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஒன்வர்டில் கேட்கறதுக்கு மிக முக்கியமானது இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் அப்படின்றது மாதிரி மேப் கொடுத்துருக்காங்க இமயமலைகள் இந்திய வட சமவெளிகள் தீபகற்ப பீடபூமிகள் இந்திய பாலைவனம் கடற்கரை சமவெளிகள் தீவுகள் இது தலைப்பு கீழே ஒவ்வொன்றிலையும் கொடுத்துருக்காங்க அந்த புக்கோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நாடுகளும் அதோடைய உயரமும் கொடுத்துருக்காங்க சிகரங்களும் அந்த சிகரம் வந்து எந்த நாட்டில் இருக்குது அதோடய உயரம் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டிப்பாக இதெல்லாம் ஒன் ஒன்வர்டில் கேட்கக்கூடியது எவரஸ்ட் சிகரம் வந்து நேபாளில் இருக்குது கே டூ வந்து இந்தியாவில் இருக்குது ஜங்கா அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது மக்காளு நேபாளம் தவுளகிரி நேபாளம் நங்க பர்வதம் இந்தியா அன்னபூர்ணம் நேபாளம் நந்தாதேவி இந்தியா காமட் இந்தியா நம்ச பர்வதம் இந்தியா குரோலா மருதாத்தா அப்படிங்கிறது நேபாளத்தில் இருக்கக்கூடியது அதோட பரப்பளவுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்